இதாங்க வடக்குப்பட்டு. இதாங்க தெக்குப்பட்டு. இந்த ரெண்டு ஊருக்கும் தீராத பகங்க. இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க. இவங்க காட்டுகளில் அவங்க மிதிக்க மாட்டாங்க, அவங்க காட்டுகளில் இவங்க மிதிக்க மாட்டாங்க. இப்படி பரபரப்பான பகைக்கு யார் யார் காரணம்னா இவர் தாங்க, வடக்குப்பட்டியோட சிங்கங்க. கறியும் மீனும் சோறும் வளைச்சி வளைச்சி திம்பாருங்க. இப்படி திங்கிற இவருக்கு பின்னாடி என்ன நிலைமைன்னு பாருங்க. இவர் தாங்க தெக்குப்பட்டி சிறுத்தைங்க. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் வந்தாரன்னா ஊருக்காரங்கெல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. நல்லா இருக்கியா? கலை வெட்டிக்கு போறது இல்லையா? அப்படியா? சரி வரட்டுமா? நாட்டாம காத்துல வர்ற தூசி என் சட்டையில வர்றது கடமைக்க மாட்டேன்டா. நீ கைய வச்சு அழுக்கிட்டா. கையில இருந்த தூசி சட்டையில பட்டதுக்கே இவருக்கு எவ்வளவு கோவம் வருதுங்க. இவரோட நிலைமை என்னன்னு பாருங்க. இந்த பகைக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட இடமே இந்த ஆறு தாங்க. தினமும் காலையில் எந்திரிச்சு வடக்குப்பட்டி நாட்டாம தன்னோட சகாக்களோட இந்த ஆற்று பக்கம் தாங்க வாக்கிங் வருவார். இந்த ஆற்று தண்ணிய கங்கை தண்ணியா நினைச்சு தினமும் கங்காஸ்தானம் பண்ணுவாருங்க. கங்காஸ்தானம் பண்ணிட்டு தினமும் ஒரு செம்பு தண்ணி எடுத்து குடிக்கிறது வழக்கமா வச்சிருந்தாருங்க. தான் குளிச்ச இடத்துலயே தண்ணி எடுத்து குடிச்சா அவரோட அழுக்கு இருக்குங்கிறதுக்காக 10 அடி முன்னாடி போய் தண்ணி எடுத்து குடிப்பாருங்க. அவ்வளவு சுத்தமான மனுஷங்க. இப்படி இன்னைக்கு தண்ணி எடுத்து குடிக்கும் போது தெக்குப்பட்டி நாட்டாம ஒரு கூறுகட்ட வேலை பார்த்துட்டாருங்க. அது என்ன வேலைன்னு கொஞ்சம் பாருங்க. இப்படிதான் ஆய் கழிட்டாருங்க. இப்ப இவருக்கு வந்துச்சே பாருங்க கோபம். ஆயுத்தனிய குடிக்க வச்சு ஆசைப்படுத்தியா? இதே மாதிரி உள்ள பழி வாங்குற வரைக்கும் நான் நாக்குப்படுற மாதிரி சாப்பிட மாட்டேன். எப்படிங்க நாக்குப்படாம சாப்பிட முடியும்? வாங்க பாப்போம். இப்படி ஒரு வித்தியாசமான சபதத்தை இந்த அம்மா எடுத்திருக்காங்க.